நவீன் நீங்க ஐயாவோட பேசலாம். ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம் ஐயா, உங்களோட வீடியோ நான் ஆக்சுவலா விருதுநகர்ல இருந்து பேசுறேன் ஐயா. ரமண மகரிஷியோட ஆத்ம விசாரம் பண்றதை விட நீங்க ரொம்ப சிம்பிளா டிஸ்மேண்டில் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருந்தீங்கய்யா. எதுவுமே நம்ம எந்த முயற்சியிலும் அது எனக்கு பிராக்டிக்கலா இங்க இருக்கும் போது எனக்கு கேஷுவலாவே வந்துருதுயா. ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்துக்கு நான் என்னோட டவுட் எல்லாம் வந்துட்டு அப்படின்னா மனப்பூர்வமா ஏற்றுக்கிடும் பொழுது அதை எதிர்த்து நம்ம போராடுறது இல்ல. அப்போ நமக்கும் அந்த வலிக்கும் இடையில ஒரு உடன்பாட்டு உணர்வு நமக்கு ஏற்பட்டுருது. அந்த அப்படி மாதிரி ஒரு இது பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு ப்ராசஸிங் நடக்குது. அது நம்ம வந்து கற்பனையா பண்றது இல்ல, அது நிதர்சனமா நடந்ததை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். அப்படி அதுக்கும் அப்படி நடக்கிறதுக்கும் ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். பட் இருந்தாலும் இத வந்து ஒரு 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 ப்ரிலிமினரியா அல்லது ஒரு 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 ட்ரையல் அண்ட் எரரா பண்ணி பார்க்கலாம். இது அதுக்காக நம்ம வந்து நீங்க பல்வரிக்கும் போதெல்லாம் இதே பண்ணுங்கன்னு நம்ம அட்வைஸா எடுத்துருக்கோம். சரியா சரியா. அப்புறம் இந்த இது அப்ப உங்க அந்த ஸ்பீச் நம்ம கொஞ்ச நேரம் இது பண்றப்ப எதுவுமே பண்ணாம என்ன கேஷுவலா இருக்கப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க உங்க புக்ல, என்னன்னா நம்ம மனசு வந்து ஃபர்ஸ்ட் நிழல் மாதிரி, அந்த மனசுல ஒரு திரை வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிழல ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கிறோம், அந்த உண்மையை மறந்துடும் அப்படின்னு சொன்னும் போது எனக்கு ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு. என்ன ஏரியாமே மனசு வந்து அது அது ஒரு போக்குல அந்த இதுலயே போயிருச்சு. எந்த விஷயத்திலயே மனசு நான் அதுல தங்க மாட்டேங்குது. ஆனா சில உலகியல் விஷயங்களை கையாளும் போது என்ன ஏரியாம அந்த ஈகோ வந்து கொஞ்சம் ரைசன் ஆயிருதுயா. அது எப்படி சொல்ல தெரியல, எனக்கு வார்த்தையில எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. பட் எனக்குள்ள ஏதோ ஒரு இன்னர் ஜேர்னி வருது, அது எனக்கு ஏதோ புரிஞ்சுக்க முடியுது. முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம ஏதோ கொஞ்சம் நம்ம சும்மா இருந்தாலே மனசு எந்த சச்சரவும் இல்லாம ஃபிக்ஷன் இல்லாம ஓடிடுது. பட் வந்து வெளியில விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது திருப்பி நார்மலா ஒரு நார்மலான சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு வரும்போது திருப்பி அந்த டென்ஷன் இது எல்லாம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருது. அதுக்கு என்ன பண்ணலாம் எங்க? இல்ல நீங்க உங்களுடைய மனசை வந்து நீங்க சரி பண்ணணும்னுட்டே நினைக்க வேண்டாம், அது இயற்கை நிட்டு எடுத்துடுங்க. உங்க மனதில் உள்ள அது பிளஸ்ஸோ மைனஸோ அதை இயற்கை நிட்டு எடுத்துக்கிடுங்க, அதுல குறை காணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ல அடுத்தவங்களுடைய செயல்கள்ல நீங்க செய்ய வேண்டிய செயல்கள், அடுத்தவங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய செயல்கள் இதுகள்ல நீங்க அது அறிவுபூர்வமா செய்யறது தானே. அறிவை பயன்படுத்தி செய்யும் பொழுது செய்யக்கூடியதான் நம்ம செய்வோம். இப்ப ஒருத்தருக்கு வந்து நம்ம கோபம் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கோபம் வந்துன்னு சொன்னா நீங்க அடுத்தவங்களே நீ கோபத்துல உடனே எல்லாரையும் அடிச்சிடுறீங்களா? சிலவங்கிட்ட நீங்க கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவீங்க, சிலவங்கள்ட்ட நீங்க அடிக்க கூட செய்யலாம், சிலவங்கள்ட்ட வந்து நீங்க கோபத்தை காட்டாம எக்ஸ்பிரஷனே பண்ணாம கூட இருந்துருவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து ஒரு ஒரு நாகரிகம் இருக்கணும் அவ்வளவுதான். நம்ம என்ன நமக்கு என்ன எமோஷன் இருக்கோ அந்த எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுல ஒரு நாகரிகம் இருக்கணும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அறிவுடைமையோட நீங்க செயல்படணும். உங்க உள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் வந்து அதுக்கு நீங்க எந்த இதையும் பண்ண, இந்த உணர்வு நமக்கு வரலாமா, அந்த எமோஷன் நமக்கு வரலாமா நீட்டெல்லாம் நம்ம கேள்வியை கேட்க வேண்டியது, அது இயற்கை நீட்டு எடுத்துக்கிடுங்க. வரக்கூடியதை எக்ஸ்பிரஸ் பண்றதுல மட்டும்தான் நீங்க நாகரிகத்தை கடைபிடிக்கணும், அறிவுடைமையை கடைபிடிக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ்ங்கிறது அது இயற்கையானதுன்னு எடுத்துக்கிடுங்க. நீங்க அதுக்கு நீங்க முழுக்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அந்த இயற்கையான எமோஷன் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மொமெண்ட்ரி தான், அது தானாவே மறைஞ்சு போயிடும். அந்த எமோஷனோட சண்டை போட்டு இது எனக்கு இதை வச்சுக்கிடலாமா, இப்படிப்பட்ட எமோஷன் எனக்கு வரலாமான்னு சொல்லி நீங்க உள்ள போராட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அப்பதான் அந்த எமோஷன் தேவையில்லாத எமோஷன் கூட அப்பந்தான் பலம் வருது. அது அதனால அது மோசமான எமோஷனா கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் எல்லாமே மொமெண்ட்ரியா வந்துட்டு மொமெண்ட்ரியா போயிடக்கூடியதுதான், அது ஒரு மேட்டரே இல்லை அது. அதனால அதை பத்தி ஒரி பண்ண வேண்டியதில்லை. உங்க கவனம் வந்து செயல்ல மட்டும் இருக்கட்டும், எமோஷன் வந்து இயற்கை நீட்டு விட்டுருங்க, எமோஷன் எல்லாம் இயற்கைக்கு விட்டுருங்க. செயல் வந்து செயற்கையானது, அது மட்டும் நீங்க கையில எடுத்துருங்க. அதனால அறிவினுடைய பொறுப்புல செயல்களை விட்டுருங்க. சரிங்க, புரியுது, ரொம்ப நன்றிங்க. சரி, நன்றிங்க. தேங்க்யூ நவீன், தேங்க்யூ.